பெற்றவரிடம் போற்றும்
நேர்மையான உள்ளத்தையும்
மக்களை வழிநடத்தும் ஆற்றலையும் தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மக்கள் அனைவரும் சாதி, மொழி, இன, சமய வேறுபாடுகளை கடந்து சகோதர சகோதரிகளாக ஒற்றுமையிலும் நல்லுறவிலும் வாழ இறைவிடா சகாய அன்னையின் பரிந்துரையால் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இந்த நவநாள் பக்தி முயற்சிகளில் பங்கேற்கும் இளைஞர்களும் இளப்பெண்களும் தம் திருவுள்ள விருப்பத்தை தேர்ந்து தெளிந்து தங்கள் எதிர்கால வாழ்க்கை நிலையை தேர்வு செய்ய இடைவிடா சகாய அன்னையின் பரிந்துரையால் உம் தூய ஆவியை அவர்கள் மீது பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த நவநாள் பக்தர்கள் உமது திருவுளத்தின்படி நலமுடன் வாழவும் நோயற்றோர் இடைவிடா சகாய அன்னையின் பரிந்துரையால் உடல் நலமும் மன உறுதியும் பெறவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பசி, பிணி, தனிமை மற்றும் பல இன்னல்களால் துன்புறுவோர் அனைவரும் இடைவிடா சகாய அன்னையின் பரிந்துரையால் அமைதியும் அருங்காவலும் பெறவும் அவர்களுடைய துயரமெல்லாம் மகிழ்ச்சியாக மாறவும் அந்த மகிழ்ச்சி நிலைத்திருக்கவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம். இறந்த நவநாள் பக்தர்களுக்கும் இறந்த மற்ற விசுவாசிகளுக்கும் இடைவிட சகாய அன்னையின் பரிந்துரையால் விடுதலை அளித்து அவர்கள் மீட்பின் மகிமையை அடைய சேதருள வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம். இந்த நவநாள் சிறப்பு கருத்துக்களையும் இந்த நவநாளில் கலந்து கொள்வோரின் இதய ஆவல்களையும் இடைவிடா சகாய அன்னையின் பரிந்துரையால் நிறைவு செய்துள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தம் திரைப்பட தேவைகளுக்காக இடைவிடா சகாய அன்னையின் பரிந்துரையை நாடி அமைதியாக வேண்டும். அவரது அருட்கொடைகளால் பழமுடன் வாழ எங்களுக்காக மன்றாடும்
सहोद
கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்வேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாமையும் வாடகுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்த பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவான வாழ்வை நோக்கி அழைத்து செல்வாராக. கடக நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 21 இறைவசனங்கள் 5 மற்றும் 8 20 வரை. ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்த போது அவருடைய வயதோ 100. அந்த குழந்தை வளர்ந்து பால் குடியும் மறந்தது. அப்படி பால் குடிப்பதை நிறுத்திய நாளன்று ஆபிரகாம் பெரிய ஒரு விருந்தை அளித்தார். பின்னர் எகிப்தியரான ஆகார் ஆபிரகாமுக்கு பிறந்த மகன் சிரித்து விளையாடி கொண்டிருப்பதை சாரா கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த பணி பெண்ணையும் அவள் மகனையும் துரத்திவிடும், ஏனென்றால் பனிப்பெண்ணின் மகன் என் மகன் ஈசாக்குடன் பங்காளியாய் இருக்கக்கூடாது என்றான். தன் மகனுக்கு எதிராக இவ்வார்த்தையை ஆபிரகாமுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. அப்பொழுது கடவுள் ஆபிரகாமை நோக்கி, பையனையும் பனிப்பெண்ணையும் குறித்து வேதனைப்படாதே. சாரா உனக்கு சொல்வதை எல்லாம் அப்படியே செய். ஏனெனில் ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும். உன் பனிப்பெண்ணின் மகனும் உன் வித்தாயிருப்பதால் அவனிடமிருந்து ஒரு இனம் தோன்ற செய்வேன் என்றார். எனவே ஆபிரகாம் காலையில் எழுந்து அப்பத்தையும் தோற்பை நிறைய தண்ணீரையும் எடுத்து ஆகாரிடம் கொடுத்தார். அவற்றை அவள் தோல் மேல் வைத்து குழந்தையையும் அவளுடன் அனுப்பி வைத்தார். அவளும் புறப்பட்டு போய் பேர்சபா என்னும் பாலை நிலத்தில் அலைந்து திரிந்தார். தோற்பையில் இருந்த தண்ணீர் தீர்ந்த பின் அவள் புதர் ஒன்றின் அடியில் குழந்தையை கிடைத்தினாள். பின்பு அவள் முன்புறம் சென்று அம்பு எரித்துற அளவில் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். குழந்தை சாவதை பார்க்க சகியே என்று கூறி முன்புறத்தில் இருந்து கொண்டே உரத குரலிட்டு அழுதாள். அப்பொழுது கடவுள் பையனின் அழுகுரலை கேட்டார். கடவுளின் தூதர் வானத்தில் நின்று ஆகாரை கூப்பிட்டு, ஆகார், உனக்கு நிகழ்ந்தது என்ன? அஞ்சாதே, ஏனெனில் கிடத்தி இருக்கின்ற இடத்திலிருந்து பையனை அழுகுரலை கடவுள் கேட்டருளினார். நீ எழுந்து பையனை தூக்கி எடு, அவனை உன் கையில் பிடித்துக்கொள் என்றார். ஏனெனில் அவனிடமிருந்து பெரிய இனம் ஒன்று தோன்ற செய்வேன் என்றார். அப்பொழுது
கடவுள் அவர் கண்களை திறந்துவிட அவர் கண்ணில் நின்று ஒரு நீர் ஊற்றை கண்டார். அவர் அங்கு சென்று தோற்பையில் நீரால் நிரப்பிக் கொண்டார். கடவுளும் பையனும் இருந்தார்கள். அவன் மலர்ந்து பாய நிலத்தில் குடியேறினார். அம்பு எறிவதில் வல்லவனானார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இயேசுவே உம்முடைய வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. Oh.
தொடரில் 28 முதல் 34 முடிய அக்காலத்தில் இயேசு கல்லியாரின் மறுக்கரை அடைந்து கதிரேனர் வாழ்ந்த பகுதிக்கு வந்தபோது பிரியமணி தேவர் கல்லறைகளிலிருந்து வெளியேறி அவருக்கு எதிரே வந்து கொண்டிருந்தார். அவர்களை யாரும் போக முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் கொடியவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் இறைமகனே உமக்கு இங்கு என்ன வேலை, குறித்த கால வரும்முன்னே எங்களை வரைக்கவா இங்கே வந்தீர்கள் என்று கத்தினார். அவர்களிடமிருந்து சற்று தொலைவில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தார். பேய்கள் அவரிடம், நீர் எங்களை ஓட்டுவதாயிருந்தால் அப்பன்றி கூட்டத்திற்குள் எங்களை அனுப்பும் என்று வேண்டினர். அவர் அவற்றிடம் போங்கள் என்றார். அவை வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தார். உடனே அக்கூட்டம் முழுவதும் செங்குத்து பாறையில் இருந்து கடலில் பாய்ந்து நேரில் வீழ்ந்து மடிந்தது. பன்னிகளை மீட்டுக் கொண்டிருந்தவர்கள் ஓடி போனார்கள். அவர்கள் நகருக்குள் சென்று பேய்பிடித்தவர்களை பற்றிய செய்தியை நடந்த அனைத்தையுமே அறிவித்தார்கள். உடனே நகரினர் அனைவரும் இயேசுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் பகுதியை விட்டு அகலுமாறு வேண்டிக் கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. நிறைகிறதே விண்ணம் மண்ணுலகம் நாதா.
अमेदी
உங்கள் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
விரும்ப அமைதியிலும் சென்று வாழுங்கள். திருப்பணி நிறைவேறிற்று. தந்தை மதன் தூயாவின் பேராலே ஆமென்.